ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு ஸ்பெஷலான சேனக்கிழங்கு பிட்லையும் அப்புறமா சேனக்கிழங்கு துருவி பண்ணுற ஒரு ஃப்ரை ரெசிபியும் பார்க்கலாம். இப்போ பிட்லா வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு எலிஃபண்ட் யாம், அதாவது சேனக்கிழங்கு, இது சிலர் வந்து கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா க்யூப் க்யூபாக, அதாவது சதுர சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணும்போது கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா கை ஊறும். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை கட் பண்ணதை போட்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மைய வேகணும். இந்த மாதிரி குத்தி பாருங்கள், கை கத்தி ஈஸியாக இறங்குதில்ல, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா எண்ணெயிலேயே மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதை போட்டு எண்ணெயிலேயே நல்லா கலந்துக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த சேனக்கிழங்கு அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த மசாலாலாம் அதில் இறங்குற மாதிரி வறுத்து எடுக்கணும். இது திருநெல்வேலி சைடில் கல்யாண வீடுகளில் ஸ்பெஷலு. இதை கல்யாண வீடுகளில் டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க, நம்ம சாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை ஃபுல்லாகவே அது இழுத்துடும். போதும், ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சேனக்கிழங்கு புட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து தோல் சீவி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் நல்லா போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு துருவலையும் அதில் போட்டுடலாம். போட்டு முதல்ல வெறும்னா எண்ணெயிலே வதக்குங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். துருவி வச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், சேனக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். அப்புறமா இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா காரம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலந்து கொடுங்க. 5 நிமிஷம் போதும், டக்குன்னு இது ரெடி ஆகிடும். நல்லா வெந்துடுச்சு, அவ்வளோதான். சூப்பரான சேனை புட்டும் ரெடி ஆயிடுச்சு. 2 ரெசிபி பார்த்துருக்குறோம், ரெண்டுமே வேறு வேறு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.